வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுப்பொங்கல். நம்ம நேற்று வந்துட்டு பொங்கல்லாம் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணோம். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்தது அந்த வீடியோ கீழே, ப்ரோ நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம், நீங்கள் அது இல்லை, நீங்கள் இதுவாச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ பொங்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களோட ஒரு ஃபெஸ்டிவல், ஃபார்மர்ஸுக்கான ஒரு ஃபெஸ்டிவல், ஃபார்மிங் பண்ணி ஹார்வெஸ்டிங் டைமில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் இது. இது எந்த ரிலீஜியனுக்கோ இல்லை எந்த ஜாதிக்கோ குறிப்பிட்டு யாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா சொந்தம் இல்லாத ஒரு ஃபெஸ்டிவல், தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அந்த ஃபெஸ்டிவலோட ஒரு நாளில் தான் இன்றைக்கி நான் நிற்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா மாட்டுப்பொங்கல். ஸோ மாட்டுப்பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண, அதாவது வருஷம் ஃபுல்லாக ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண, மாடுகளுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபெஸ்டிவல் தான் மாட்டுப்பொங்கல். ஸோ இன்றைக்கி என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா மாடு இல்லை, எனக்கும் வந்துட்டு இந்த ஃபார்மிங் பண்ணுறது விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க, நானும் பார்த்திங்க அப்படின்னா அதான் பண்ணுவேன், என்னோட குழந்தைக்கும் அதான் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லிக் கொடுப்பேன். சாப்பாடு இல்லைனா வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா மாட்டுப்பொங்கல் வித் மாறன். ஸோ வேறு லெவலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேவை நம்ம மாறனுக்காக செலிப்ரேட் பண்ண போகிறோம். எதுக்கு ப்ரோ மாறனுக்காகன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி இந்த மாடுங்கள்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுதோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இருக்கிற இந்த வீட்டை மாறன் வந்துட்டு பாதுகாக்கிறோம். முன்னாடி யாராவது ஒருத்தங்க போனாலே வந்துட்டு பயங்கரமாக வந்து உள்ளே கத்துவான். ஸோ அந்த மாறனுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த டே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ என்ன ப்ரோ மாறன் மட்டும்தானா, நிக்கியக்காய் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிக்கிக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டே. நிக்கி எங்கே ஏறி உட்காந்துட்டுருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக ஏறி உட்காரில், நாங்கள் ஏற்றி உட்கார வச்சுருக்கோம். இங்கே உட்காந்தா மட்டும்தான் அக்கா வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டுருக்கா, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்டுக்கு போகிறது, அதுக்கப்புறமா மாறனை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அதனால் நாங்கள் உட்கார வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஃபுல்லாக 360 டிகிரியில் ஃபுல்லாக தெரியும். வேடிக்கை பார்த்துட்டு பெசாமல் பார்த்திங்க அப்படின்னா அங்கே உட்காந்துக்குவா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாறனோட கூண்டை வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். கூண்டை க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் 4 நாள் பக்கமாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கூண்டை க்ளீன் பண்ணோம். என்னன்னு சொல்லி தெரியல, நம்மளை தேடி வர எல்லா ஜீவன்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிற அந்த டாகு கேட் எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. மாறனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பாடியில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம், அந்த ஹெர்னியா ப்ராப்ளம் மாறனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. நிக்கிக்கு ஹெர்னியா இருந்து தெரியாமல் வாங்கி அதுக்கப்புறம் ஆப்ரேட்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நிக்கி ஜாலியாக மேலே உட்காந்துட்டுருக்கா. ஸோ மாறனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான மெடிசன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்கோம். இதுக்காகவே வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கான். சாப்பாடும் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு வந்துட்டுருக்கோம். முதல்ல நம்ம உள்ளே போய் இதை க்ளீன் பண்ணுவோம். இதுவே பெரிய ஒரு வேலையாக இருக்கும் க்ளீன் பண்ணுறது. 20 minutes later. ஓகே. ஸோ மாறன் ரூம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் க்ளீன் பண்ணி உள்ளே பத்தியெல்லாம் வச்சு விட்ருக்கோம். நாங்கள் மேலே ஒரு பத்தி, உள்ள கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு இவன் ரூமுக்குள்ளே சின்ன சின்ன பூச்சி நிறையா இருக்குது. அப்போது ஆன்லைனில் பார்த்தப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்க சொன்னாங்க. உள்ளே வச்சுருக்கோம், டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். இது இருந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, செக் பண்ணி பார்ப்போம். இப்போது மாறனை கூப்பிட்டு வருவோம் குளிக்கிறதுக்கு. அவனுக்கு தண்ணினா வந்துட்டு பயங்கர அலர்ஜி, போய் கூப்பிடலாம் வாங்க. வரோம் வரோம் வரோம், அப்படியே தட்டிக்கிறோம். மாறா வா, குளிக்கலாம் வா. ஆ மாறா வா, குளிப்பாட்டவும் முடியாது. பைபிளைக்கு தண்ணி தான் பயங்கர அலர்ஜி. வா மரம். இவனுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட ஷாம்பு அதுன்னு வாங்கிட்டு இருந்தோம், இப்போ எதுவுமே கிடையாது, ஒரு நார்மலான சோப்பு தான். ஹிமாலயா சோப்பு இது, ஐராக் வாங்கின சோப்பு. இப்போ இவனை குளிப்பாட்டுறதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம மாறின வந்துட்டு இந்த சோப்பு வச்சு குளிப்பாட்டுவோம். மாறனோட ஹெர்னியா கீழே இருக்கு பாருங்க. ஆக்சுவலி அது வந்துட்டு ஒரு டிஃபெக்ட் பீஸ். இந்த மாதிரி ஹெர்னியா இருக்கிற டாக்ஸு கேட் எல்லாமே, நம்ம நிக்கிக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. மாறனுக்கும் வாங்கினப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை, வாங்கினதுக்கப்புறமா ஒரு வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பல்ஜ் இருந்துச்சு. டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து ஒரு ஏர் பல்ஜ் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சுது. இப்போ அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை.
அநேகமாக இவனுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மாறனுக்கு சோப் தேய்க்கலாமா? மாறன் வந்துட்டு பேசிக்லி குட் பாய் இல்லை மாறா. லாஸ்ட்டாக வந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் மஞ்சள்லாம் தேய்ச்சி விடணும், ஏன்னா அங்கங்கே கொசு கடிச்சு பயங்கர ஒரு ஒரு மாதிரி இருக்குது. இதே பேலன்ஸ் குளிப்பாட்டிட்டு இருப்போம். ஒரு பையன் குளிக்கிறது நீ இப்படி தான் சுற்றி சுற்றி இருப்பியாரா? ஆஸ்கல்ஸ் குளித்து விட்டு வாமரம். அவனை குளிப்பாட்டின போது தான் தெரிஞ்சது அவனோட காதில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருக்கு. தண்ணி பட்டவனையும் வந்துட்டு இது வர ஆரம்பிக்குது, சத்தம் வர ஆரம்பிக்குது. இதுதான் வந்துட்டு மஞ்சள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளை கலக்கிட்டுருவோம். ஆவா இன்றைக்கி மாட்டு பொங்கல், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு கேட்டால் டாக்டரும் வந்துட்டு இல்லைங்கிறாங்க. அதாவது இன்றைக்கி லீவ் இல்லை, லீவ் டே இல்லை. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே ஒரு தடவை ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மஞ்சள் வச்சு சரி பண்ணி விட்டோம். திருப்பியும் ஏதோ ஒரு பூச்சி வந்து எனக்கு கடிச்சிட்டு போகுது. என்ன பூச்சின்னா தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக எறும்பு கிடையாது, கொசுவும் இந்த மாதிரி கிடைக்காது. என்ன பூச்சின்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கரெக்டாக அந்த காதோட நுனி இருக்குது பாருங்கள், இந்த நுனியில் தான் பிடிச்சி கடிக்குது. அந்த நுனியிலேருந்து பிளட்டும் வந்துட்டு லீக் ஆகுது. மரம் இங்கே வா, இங்கே வா, இது இலை 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 இங்கே வா. மஞ்சள் அன்னைக்கு குதிரை வைக்கிறப்ப பயங்கர கத்திவேன் எரிச்சலில். எந்த காலத்துலேருந்து இந்த காலம் தான் லீக் ஆகுது. எரியுது போல இங்கே தெரியுதோ. இந்த நுனியே பார்த்தீங்க அப்படின்னா கடிச்சு எடுத்துருக்கு. எந்த பூச்சி பண்ணுற வேலைன்னு தெரியல. ஓகே மாறின குளிப்பாட்டியாச்சு. இங்கே வந்துட்டு சின்னதாக ஒரு ரவுண்டு வெளியே கூப்பிட்டு போகலாம். இந்த போட்டோன்னு எனக்கு தெரிஞ்சிடும். வெளியே தான் போகணும் குளிப்போம். மஞ்சள் தேய்ச்சி விட்டதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளட்டு வரது நின்றுச்சு. நாய்களுக்கு பற்றி தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கிட்ட நான் கால் பண்ணேன், அதுதான் ரீசன் சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும் காதில் அப்படின்னு சொல்லி மஞ்சள் வச்சு விட்டா நின்றுனு சொல்லி சொல்கிறாங்க. டாகை வந்துட்டு பாதிக்காத மாதிரி சில பெஸ்டிசைட்ஸ் இருக்குமாமா, அதை வந்துட்டு வாங்கி உள்ளே அடிச்சு விட சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை வாங்கி அடிச்சு விடுவோம். இப்போ இவனை கூப்பிட்டு போவோம். இவனுக்கு அந்த காட்டுக்குள்ளே போகணும். எப்படியாச்சு வாடாடி போலாம். ஸோ மாறின பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் குளிப்பாட்டியாச்சு. இப்போ மாறி மேலே பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. நம்ம மேலே கை வச்சிருவானுங்களோ. டி நிக்கி எந்த வித ரியாக்ஷன் இல்லாத ஒரு சிசிடிவி கேமரா, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா இது. அங்கே உட்கார வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் இருக்கிறப்ப உட்கார வைக்க மாட்டேன். எப்போ வெயில் போதோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உட்கார வைப்பேன். பயங்கரமான ஒரு வேலை செய்யும் நமக்காக அந்த கேமரா. சரி திருப்பி போகலாம் வெளியே. சரி திருப்பி நான் அவளை வெளியே கூப்பிட்டு போயிட்டு வரேன். வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு குளிக்கணும். மேலே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மாறன் மேலேருந்து தெளிச்ச அந்த ரத்தம் மஞ்சள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா தான் நம்மளால் ஐராவை தூக்க முடியும். வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். ஸோ குளிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம நிக்கி. ஸோ நிக்கியும் நிக்கிக்கும் வந்துட்டு இந்த மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுமா இல்லையா? ஸோ நம்ம நிக்கி குட்டி பார்த்தீங்க அப்படின்னா கீழே உட்காந்துட்டு இருக்கா. எஸ் பூச்சாண்டி சிட்டிங் தேர். நிக்கி ஏ நிக்கி நிக்கி பூச்சாண்டி கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஆமாம் பக்கத்தில் பூச்சாண்டி ட்ரெஸ் எல்லாம் கிடக்குது பாருங்க, ரெடி பண்ணுவோம். ஸோ முதல்ல இந்த பூச்சாண்டிக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு, அதுக்கப்புறமா மாறனுக்கு செயின் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு ஒரு பெட் ஷாப் இருக்குது, அங்கே போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். வாங்க போயிட்டு வருவோம். 20 minutes later. மாமி மாமி வெளியவா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. உன் பொண்ணுக்காக நான் ஒன்று வாங்கியிருக்கேன். வா 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 நிக்கி வெளிவா வெளிவா வெளிவா. டன் 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 கூண்டு. This is for Nikki. எப்படி நிக்கிக்கு வேற லெவல் கூண்டாச்சா? நல்லா இருக்குடா.
செம்மையாக இருக்குல்ல, ஒரு பெரிய ஒரு கூண்டுது. நிக்கியோட பாக்ஸு, லிட்டர் பாக்ஸு எல்லாமே வைக்கலாம். நிக்கிக்கான லிட்டர் சண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. இதை விட பெருசு. அவளுக்கு ஓவர் ஃப்ரீடம் ஆச்சு. வெளியே ஓடி போயிடுறா, வெளியே ஓடிடுறா. ஹீட் ஆனால் ஒன்று கிடைச்சிடா. நீ வெளியே போனதுக்கு அப்புறம் நான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். பின்னாடி பார்த்தா ஒரு பூனை நடந்துட்டு இருக்கு மதில் மேல. அவன் நிக்கி நிக்கின்னு கூப்பிட்டோன்னா அந்த சைடு குதிக்கிற பாக்குறா. அது ஹீட்ல இருக்கால நிக்கி தனியா தானே இருக்கா. அப்புறம் குதிச்சா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எப்படியோ எட்டி புடிச்சிட்டேன் அவளை. வேற லெவல் ராப்பமே. நிக்கிக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு வீடு வீடுரா. என்னடா ரெண்டு சைடுல ஓபன் பண்ற மாதிரி இல்ல இருக்கா? இல்ல இல்ல, இது மேல ஏ ஹைட்டா இருக்குல்ல. நல்ல ஹைட். நிக்கி வந்துட்டு ஏறி குதிச்சு ஜாலியா இருக்கலாம். ப்ளூ கலர் கிடைச்சிருக்கு பாறேன். இருந்ததே ரெண்டே கலர், பிங்க் ப்ளூ. ஆ, பிங்க் வாங்கிருக்கலாம்ல, அவ பொண்ணு தானே. பொண்ணுக்கு எதுக்கு பிங்க் இல்ல? நிக்கிக்காக லெட்டர் சாண்ட். போட்டு உள்ள போட்டுன்னு வச்சுக்கோ. நிக்கி செட்டில் தான். இதுல இருந்து கொஞ்சம் கூட யூரின் வெளியே வராது. வெளியே அவ வர வெளியே தான் உட்காருவா இப்போ. மேல இருக்கல இது எங்க வாங்கினது? ட்ரே நீரோ அதே கடல. இதெல்லாம் கம்மி ரேட்டு. அடுத்ததாக பார்த்தா கெனல் வாஷ் மாறனுக்கு. நம்மளோட நிக்கிக்கு வந்துட்டு வெட் ஃபுட்டு. அடுத்ததாக நிக்கிக்கு ஒரு ட்ரீட்டு. வாவ். அடுத்ததாக மாறனுக்கு ஒரு எலும்பு துண்டு. அப்புறம் மாறனோட காதில் அந்த புண்ணு வந்திருக்குல்ல, அந்த புண்ணில் வந்துட்டு இது வச்சு விட்றதாம்மா. வச்சு விட்டா சரியாயிருமா? சரியாயிருமாம்மா. அது நார்மலாகவே எல்லா டாக்ஸுக்கும் இந்த கெனலுக்குள்ளே வருமாம்மா. பூச்சிங்க வருமாம்மா. அது ஒன்றும் பண்ண முடியாதாம்மா. அதுக்கப்புறம் மாறனுக்கு வந்துட்டு ஒரு பெல்ட்டு, புது பெல்ட்டு. லெதர் பெல்ட். அது லெதர் மாறி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நிக்கிக்கு ஃபுட்டு நண்டி நண்டி. அப்புறம் மாறனுக்கு வந்துட்டு நிறைய சாக்கு. நிக்கி இங்கே வா. பெட்ஷீட்டு மாறனுக்கு. நிக்கி இதுதான் வருது. கூப்பிட்டு ஐ நிக்கி வந்து எட்டி பார்க்க பார்த்தீல. ஓடி வா ஓடி வா. நிக்கி தான். நிக்கி புது இதுக்கு 5 நேரம் 6 நேரம் சோறு போட்டால் நிக்கி சாப்பாட்ட 3D சாப்பிடுறல்ல நீ. பாவ நிக்கி. சரி அதுக்கும் கொஞ்சம் போட்டு விடு. தரேன் தரேன் இரு. வா இங்க வா நீ. இங்க வா நீ. போ உள்ள போ. ஓடு வா. நான் இரு இரு. கவரோடு கடிக்கூடாது. இரு 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 இரு. தரேன் இருடா. ஐயோ அப்படி சாப்பிடக்கூடாது. அதை பிடுங்கு பமி. ஐயம்மா எனக்கு பயமா இருக்கா. கவர் பிடுங்கு. ஓகே. ஸோ நம்ம ஆரஞ்சு கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ இதை பிடுங்கி வாங்கியாச்சு. நிக்கி உள்ளிருந்து பார்க்குறா. மாறன் அங்கேருந்து கத்துறாங்க ஒரு ஸ்மெல்லுக்கு. ஒரு பிளேட்டில் போட்டு கொடுக்கும். நிறைய பேர் வந்துட்டு நம்ம இந்த குட்டி பூனையை இந்த கழுத்தை பிடிச்சி தூக்கினதுனால உங்களுக்கு பூனையை தூக்க தெரில, அப்படி தூக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க. பூனைகளை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் தூக்கணும். ஓகேங்களா? உங்கள் பாட்டிக்கிட்ட அம்மா கிட்டலாம் போய் கேட்டு பாருங்கள். இந்த இடத்த பிடிச்சி தான் பூனையை தூக்கணும். முயலை பார்த்தீங்க அப்படின்னா காதை பிடிச்சி தான் தூக்கணும். ஒவ்வொரு அனிமல்ஸையும் ஒவ்வொரு முறை இருக்கு. அந்த மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா தூக்கணும். நிக்கி பெருசானதால நிக்கி வந்து நம்ம கீழே காலை பிடிச்சி தூக்குறோம். நிக்கி சின்னதா இருக்கிறப்போ நாங்க நிக்கியை பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்த இடத்த பிடிச்சி தான் தூக்கணும். அந்த இடத்த பிடிச்சி தூக்குனாதான் கேட்ஸ் வந்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். நீ அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. நீ சின்ன புள்ள இல்ல. ஒருத்தன் அங்க கத்திக்கிட்டே கிடக்குறேன். எனக்கு எதுவும் இல்லையான்னு ஒரு பீஸ் எடுத்துக்கோடா. இங்க 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 கையும் சேர்த்து கிடைச்சிடக்கூடாது.
ஜம்ப் மாரா ஜம்ப்பு நா ஜம்ப்பு ஜம்ப்பு மாரா ஜம்ப்பு நா புறா 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 எலும்பு புறா புறா மாறுங்கிட்டு புறுங்கடே புறுங்கடா மாறுங்கிட்டு இருந்து புறுங்க புறுங்க புறுங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு நிக்கியை காட்ட மாட்டேங்கிறீங்க, மாறனை காட்ட மாட்டேங்கிறீங்க, ஆரஞ்சை காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மூணு பேர்த்தையும் காட்டியாச்சு. ஓ இவன் கூட கூடி எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ மாறன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான், கூடிய சீக்கிரமாக வந்துட்டு சரி பண்ணிடலாம் மாறனை. மாறன் வந்துட்டு கொஞ்ச நாளில் ஓரளவுக்கு ஆகும். மாறனோட ப்ரீடே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற ஒரு ப்ரீடு தான், குண்டாகாது, அப்போ தான் அதெல்லாம் ஓட முடியும். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். மாட்டு பொங்கல் வித் மாறன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மாறனை வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணுறோம், வேறு லெவலில் வந்துட்டு ட்ரைனிங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறோம். ஓகேவா? டாடா பாபா, சி யூ, பாய். ஆ, உங்கள் வீட்டில் எந்த பெட் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? டாக், கேட், முயல், டர்டில், சிங்கம், புலி, இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?